நம்மளோட ஹவு டு கிராக் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி ஹவு டு கிராக் எம்பரடி யூஆர். ஸோ பிஃபோர் கேட்டிங் டு த வீடியோ, உங்களுக்கு ஹவு டு கிராக் சீரீஸை பற்றி எந்த ஐடியாவுமே இல்லை அப்படின்னா, இட்ஸ் ஜஸ்ட் அ பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் பிளேலிஸ்ட் தான். பட் ரொம்பவே கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக அந்தந்த கம்பெனிக்கு எந்தெந்த ரவுண்ட் கேட்பாங்க, அதை கிராக் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அதே மாதிரி அந்த அந்த ரவுண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிற அந்த ரியல் லைஃப் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ்னு எல்லாத்தையுமே ஃபார்முலேட் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர்டான வீடியோவை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு அந்த மாதிரி பிளேலிஸ்ட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் உள்ள கேட்டுட்டு வீடியோ ஹவு டு கிராக் எம்பரடி ஒர்க். ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா படி பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு 10th, 12th அண்ட் காலேஜ் கம்ப்ளீட்டாக நீங்கள் 75% ஜாப் எடுத்துருக்கணும். அதே மாதிரி காலேஜ்லையுமே நீங்கள் வித் நோ ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ் பாஸ் பண்ணிருக்கணும். அதாவது உங்கள் என்டையர் காலேஜ் கரியரில் நீங்கள் அரியரே போட்டுருக்கூடாது. நீங்கள் ஈவன் அரியர் போட்டு கிளியர் பண்ணியிருந்தாலுமே அது ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸில் தான் ஆட் ஆகும். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது என்னென்ன ரோல்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ யூஸ்வலாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு தான் வருவாங்க. பட் வெரி ஸ்பெசிஃபிக்கலி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர்ஸ் பேக் இந்த கம்பெனி அட்டன் பண்ணும்போது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எனக்கு எந்த கொஸ்டின்ஸுமே வரல. எனக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் டொமைனில் தான் கேட்டாங்க, என்னோட டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்டாங்க. ஸோ அதையுமே நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். அதை வச்சு நான் கம்ப்ளீட் வீடியோ ஃபார்மேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் அண்ட் ஈச் ரவுண்ட் எப்படி கிராக் பண்ணுங்கிறத பார்த்தா, மொத்தம் நமக்கு 5 ரவுண்ட்ஸ் இருக்கும். இது நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் வாய்ப்பு இருக்குது பிகாஸ் ஆஃப் த டெக்னிக்கல் ஜிடி. இது அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ரவுண்ட் நார்மலான ஒரு ஆப்டிட் ரவுண்ட் தான். டாபிக்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, லாஜிக்கல் அனாலிட்டிக் அண்ட் மேத்தமெட்டிக்லேருந்து கேட்பாங்க, அதாவது ஃபார்முலா பேஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்தது டெக்னிக்கல் ஆப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ், அதுவும் சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க, ரொம்ப ட்ரபிள் பண்ண வேணாம். அதுக்கடுத்து சி ஆப்ஸ். இந்த சி ஆப்ஸுக்கு ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டே இருக்குது, அந்த வெப்சைட்லேருந்து தான் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. இப்போ நம்ம ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸ் பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ரிசோர்ஸ் மெட்டீரியலுமே வேணும் அப்படின்னா, தாராளமாக என்னோட கிட்ட ப்ரொபோசிட்டி கீழே லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கலாம், ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். அதை தவிர்த்து நீங்களே தேடி படிக்கிறீங்கன்னா அது நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஸ்ரோன். ஆப்ஸ்ரோனை பொறுத்த வரைக்கும் எப்போ சொல்கிற மாதிரி ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் தமிழ் சேனலே போதும், அங்கேயே எல்லாமே இருக்கும், எல்லா டாபிக்ஸுமே இருக்கும். பட் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ண விரும்புகிறேன். இப்போ மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின் வரும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு. ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். எப்படின்னா, இப்போ ஒரு பெரிய ஒரு இக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த இக்குவேஷனில் அங்கே இப்போ வந்துட்டு இன் மல்டிப்ளை பை 0, டிவைடட் பை 0, டிவைடட் பை 0 இல்லை மல்டிப்ளை பை 0, இந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்கும். அப்போ அந்த கம்ப்ளீட் செட் ஆஃப் எக்ஸ்பிரஷனுமே அடி வாங்கிடும், 0 தான் அதோட வேல்யூ. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ட்ரிக்கியான மேக்ஸ் கொஸ்டின்ஸு. அது அதுக்கடுத்து வந்துட்டு இப்போ எனி நம்பர் பவர் 3, எனி நம்பர் பவர் 1, இதுக்கெல்லாமே ஒரு லாஜிக் இருக்கும், அந்த லாஜிக்கெல்லாம் பேஸ் பண்ணி வரும். இதெல்லாமே அந்த ஃப்ரீ ஃபீல்ட் லேண்ட் சேனல்லே கவர் பண்ணியிருப்பாங்க நம்பர் சீரீஸ்னு, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கோடிங் ஸ்னிப்பட். இந்த கோடிங் ஸ்னிப்பட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன வெப்சைட் இதுதான், ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ்னு ஒரு வெப்சைட். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக ஆட் பண்ணியிருப்பேன். பிகாஸ் எனக்கு கேட்ட முக்காவாசி சி ஆப்ஸுமே இந்த வெப்சைட்லேருந்து தான் கேட்டாங்க. நான் அடுத்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கே தெரிய வந்துச்சு. அது தவிர்த்து வந்து நீங்கள் கோடைவோட யூடியூப் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு 50 வீடியோஸ் தான் போட்டிருப்பாங்க, அந்த 50 வீடியோஸை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் எப்படி கோடிங் ஸ்னிப்பட் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கடுத்து டெக்னிக்கல் டாபிக். டெக்னிக்கல் டாப்பிக்கில் இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன டாபிக்ஸ், என்னோட டெக்னிக்கல் ஜிடியில் ப்ராப்பராக நான் சொல்கிறேன் என்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும்னு. இப்போ நம்ம டெக்னிக்கல் ஜிடிக்கு போயிடலாம். ஓ, இப்போ நம்ம ஃபஸ்ட் ஒன் கிராக் பண்ணி செகண்ட் ரவுண்ட் வந்திருப்போம். செகண்ட் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் வைஸாக பிரிச்சிருவாங்க ஸ்டார்டிங். ஓகேவா? ஃபஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆனவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிச்சுட்டு அப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்லாம் கொஸ்டின்ஸே இருக்கும், அதுவும் டெக்னிக்கல் டாப்பிக்காக தான் இருக்கும். ஓகேவா? டெக்னிக்கல் டாப்பிக்னு வரும்போது ஒரு ஓவர்வியூவாக தான் இருக்கும். எப்படின்னா, இப்போ வந்துட்டு ஆஸிலேட்டர்ன்னு டேட்டா கொடுத்துருவாங்க, நீங்கள் வந்துட்டு அதுக்கு மேலே பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி ஆட் பண்ணுங்கிறது இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு டெக்னிக்கல் ஜிடியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பொலைட்னஸ் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ரொம்ப ரஷ் பண்ணக்கூடாது, மைக் வரைக்கும் வெயிட் பண்ணணும், ரொம்ப பொலைட்டாக இருக்கணும், ரொம்ப டிசிப்ளினாக முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடிய ஐ காண்டாக்ட் மெயின்டைன் பண்ண பார்க்கணும். அதுக்கடுத்தது வந்து பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுறது. பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுன்னா எப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஆஸ்லேட்டர்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அதுலேயுமே வாட் இஸ் ஆஸ்லேட்டர், அடுத்தது வந்துட்டு ஆஸ்லேட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஆஸ்லேட்டர், இருக்கிறதுலே பெஸ்டான ஆஸ்லேட்டர், இதெல்லாம் ஏதாவது ஒரு ஆஸ்லேட்டரோட நேம், அதோட ஹெட்ஸு, இந்த மாதிரி எவ்வளவோ பாயிண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அவங்க கேட்குற எல்லா டாபிக்ஸுமே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண பாருங்கள். தயவு செஞ்சு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிடுறது, ஐ மீன் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் தப்பான பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிடாதுங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிடாதுங்க. அதே மாதிரி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துடாதுங்க எப்போவுமே, அது ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் பண்ணும். இதை இதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களை இந்த ரவுண்ட் கிராக் பண்ண முடியும். இப்போ இசி டிபார்ட்மெண்ட், நான் போஸ்ட் இசி டிபார்ட்மெண்ட் எனக்கு ஏற்ற டாபிக்ஸு. ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இசி டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமாக கேட்கப்பட்ட டாபிக்ஸ் இந்த சப்ஜெக்ட்ல இருந்தாங்கன்னா, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் எம்பிஎம்சி. இதை தவிர்த்து வந்து டிஜிட்டல் கம்யூனிகேஷன் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த சப்ஜெக்ட்லாம் ரொம்ப 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 முக்கியம். எதுக்கு நான் அடுத்த 2 சப்ஜெக்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்துட்டு அவங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன்.
இப்போது எம்பிரடியோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தாலே அவங்க மேக்ஸிமம் வந்து ஒய்ஃபை IEEE 802.1 இந்த மாதிரிப்பட்ட ப்ரோட்டோகால்ஸ் இந்த மாதிரிப்பட்டதில் ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. அதுவும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் நிறைய படிச்சிருக்கணும். அதுவே மாடுலேஷன்ஸ் பற்றி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ அனலாக் கம்யூனிகேஷனும் முக்கியம் நமக்கு, ஓகேவா? ஸோ இதை தவிர்த்து வந்து நீங்கள் வந்துட்டு இந்த MPMC படிக்கும்போது ஒவ்வொரு மைக்ரோ கண்ட்ரோலர் அதோட ஆர்கிடெக்சர் பின்ஸ் என்னென்ன பின் இருக்குது லைனாக, ஓகேவா, லைனாக படித்து வச்சுருக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். இப்போ வந்துட்டு எந்த பிளாட்ஃபார்மில் போய் படிக்கலாம் அப்படின்னா நீசோ அகாடமி. என்னோட ப்ரிஃபரன்ஸ் நீசோ அகாடமி இந்த இடத்துல. எதுக்காக அப்படின்னா ரொம்பவே எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு கான்செப்ட்டுமே, அது ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா இதுக்கு அடுத்த ஜிடி ரவுண்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது நீசோ அகாடமி எதுக்குன்னு தெளிவாக சொல்கிறேன். அது தவிர்த்து MPMC படிக்கும்போது என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் கீக் ஃபார் கீக்ஸ் அண்ட் ஜாவா பாயிண்டில் படிக்கலாம் நீசோ அகாடமி விடையும். ஏன்னா எங்கள் டைராமேட்டிக்காக இருக்கும், உங்களோட ஓன் பேஸில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து செகண்ட் ரவுண்ட் கிராக் பண்ணி தேர்ட் ரவுண்டுக்கு வந்துட்டோம். இந்த தேர்ட் ரவுண்ட்லேயுமே ஜிடி தான் நடக்கும், பட் பழைய ஜிடி மாதிரி இருக்காது, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் ஜிடியில் பாஸ் பண்ணிட்டு வந்தீங்கல்ல அதை வந்து ரீகேப் பண்ண சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு என்னென்ன குவஷ்சன்ஸ் கேட்டாங்க, அதுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஆன்சர்ஸ் கொடுத்தீங்க அப்படிங்கிறதான் முதல்ல கேட்பாங்க. எதனால அப்படின்னா உங்களால் ரீட்ரெயின் பண்ண முடிஞ்சிருக்கு, பழைய இன்ஃபர்மேஷனை இன்னும் நீங்கள் வச்சுருக்கீங்களா, பழைய நாலேஜ் இன்னும் உங்கள்ட்ட கெயின் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு பார்ப்பாங்க, ஓகேவா? அதுக்கு அடுத்தது குவஷ்சன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா தியரம்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் கேட்பாங்க. இப்போ நார்டன்ஸ் தியரம் கேட்பாங்க, தெவெனின்ஸ் தியரம் கேட்பாங்க, இந்த மாதிரி தியரம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்தது ஃபார்முலாஸ் கேட்பாங்க. ஃபார்முலாஸ்னா இப்போ கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ்னா என்னன்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு கெப்பாசிட்டன்ஸு இன்டக்டன்ஸை யூஸ் பண்ணி ஃபார்முலா கொடுத்தாங்கன்னா நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி ஃபார்முலா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், நீங்கள் தான் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ஸோ இந்த இதுவும் நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா, ஸோ இப்போ இந்த யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நம்ம வந்துட்டு எஸ்ஆர் லேட்ச்லாம் படிச்சிருப்போம். இப்போது நம்ம யூஸ்வலாக வந்துட்டு நார் கேட்டை வச்சு படிச்சிருப்போம், நான் கேட்டை வச்சு படிச்சிருக்கவே மாட்டோம். அவங்க வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு நார் கேட்டை வச்சு நீங்கள் ஆன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், அப்போ நார் கேட் மட்டும்தான் இருக்கான்னு கேட்பாங்க. இப்போ திடீர்னு ஒருத்தவங்க வந்து நான் கேட்டும் இருக்குது சார் இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரிப்பட்ட யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒவ்வொரு டிவைஸ் யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், பவர் ஆம்பிளிஃபையர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த ரவுண்டு கிராக் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம தேர்ட் ரவுண்டை கிராக் பண்ணி ஃபோர்த் ரவுண்ட் வந்துட்டோம். இதுதான் 1-1 ரவுண்ட். இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் வந்துட்டு சினாரியோ பேஸ்ட் டெக்னிக் கொஷின்ஸும் இருக்கும், ரெசியூம் பேஸ்ட் கொஷின்ஸும் இருக்கும், டிபார்ட்மெண்ட் வைஸ் கொஷின்ஸும் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த ரவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா தெளிவாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவும் மாதிரி தான் பிஹேவியர் கொஷின்ஸ் அண்ட் டெக்னிக்கல் பேஸ்ட் கொஷின் ரெண்டு ஸ்பிட் பண்ணியிருக்கேன். பிகர் கொஷின்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம்னா டெல்மி அவுட் யுவர் செல்ஃப், யுவர் ஃபேமிலி, முக்கியமாக அகாடமிக்ஸ். இப்போ அகாடமிக்ஸில் நீங்கள் வந்துட்டு இப்போ 12th மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னா எதுக்காக 12th மார்க் கம்மியாக இருக்குது 10th விட, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. சப்ஜெக்டில் மார்க் கம்மியாக இருக்குன்னா ஏன் கம்மியாக இருக்குது, இப்போது அது எப்படி ஆட் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா எதுக்காக கம்மியாக இருக்குது, இப்போ நான் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன், கரண்டாக எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி நீங்கள் ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எதாவது சர்டிஃபிகேஷன் ஸ்கில்ஸ் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த சர்டிஃபிகேஷன் இப்போ உங்கள் டொமைன் சம்மந்தமே இருக்காது, இப்போ கண்டெய்னரைசேஷன் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லைனா க்ளவுட் ஆட் பண்ணியிருக்கேன்னா க்ளவுட் சர்டி க்ளவுட்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கண்டெய்னர்னா என்னன்னு கேட்பாங்க, இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. டெக்னிக்கல் சைட் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் டிவைஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். டிவைஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா பவர் ஆம்பிளிஃபையர்னா என்ன, நீங்கள் ஏதாவது மைக்ரோ கண்ட்ரோல் இல்லை ஏதாவது டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ரெசியூமில் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ இது என்ன மைக்ரோ கண்ட்ரோல், எதுக்காக இதை யூஸ் பண்ணி என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அதில், அந்த மாதிரி தெளிவாக கேட்பாங்க. அதோட மெமரி ஸ்பேஸ் என்ன, இந்த மாதிரி. அதை தவிர்த்து வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் அண்ட் தட், இப்போ நான் வந்துட்டு ராஸ்பெரி பைக்கு மைக்ரோ கண்ட்ரோலுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்பாங்க. அதில் இப்போ ராஸ்பெரி பை வந்துட்டு எதில் ரன் ஆகுது, அதோட பேக் அண்ட் எந்த லாங்குவேஜ் நீங்கள் யூஸ் பண்ணி போர்ட் பண்ணுவீங்க, இந்த மாதிரிப்பட்ட விஷயம்லாம் கேட்பாங்க. அடுத்து தான் அந்த சினாரியோ பேஸ்ட் கொஷின்ஸ் எப்படி இருக்கும்னா கொஸ்டின் தான் லிட்டரலி, அது டெக்னிக் கொஸ்டின் தான், பட் வித் அ சினாரியோ. இந்த சினாரியோவில் எந்த மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த டெக்னிக்கல் 1-1 ரவுண்டில் நடக்கும். ஸோ லிட்டரலி நான் இந்த ரவுண்ட் வரைக்கும் கிராக் பண்ணேன், இந்த ரவுண்டில் தான் நான் ரிஜெக்ட் ஆனேன் பர்சனலி, பட் இதுக்கு அடுத்த ரவுண்ட் போனவங்களும் எனக்கு தெரியும். ஸோ அங்கேருந்து நான் சொல்கிறேன் எப்படின்னு. இப்போது நீங்கள் வந்துட்டு ரவுண்ட் 4 கிராக் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு அடுத்து அவங்களுக்கு வந்து ஜெனரல் ஆச்சர் ரவுண்டு தான். இப்போ ஜெனரல் ஹெச்ஆர் ரவுண்ட் யூஸ்வலான ஜெனரல் ஹெச்ஆர் மாதிரியே இருக்காது, அது அங்கே வந்துட்டு உங்கள் ப்ராஜெக்டை பற்றி கேட்பாங்க. ஸோ அது எப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே தான் கொஞ்சம் லக் பேஸ்டாக லக்கும் உங்களுக்கு தேவைப்படும் இந்த ரவுண்ட் ட்ராக் பண்ணுறதுக்கு மட்டும்தான். எப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட் பற்றி கேட்பாங்க, என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு எப்படி சோஷியல் இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுறதெல்லாம் பார்ப்பாங்க. அவங்க ப்ராஜெக்ட் பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கடுத்தது என்னென்ன டெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்கள் ரெசியூமில் நீங்கள் ஆட் பண்ணாத டெக்ஸ்டாக்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். இதுக்கடுத்து தான் ஒரு விஷயம் பண்ணுவாங்க, எப்படின்னா நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட், நீங்கள் யூஸ் பண்ண டெக்ஸ்டாக்ஸ், அவங்களோட கம்பெனியில் அவங்க இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்க ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுறாங்களா, ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் வந்துட்டு இது லிங்க் ஆகுதான்னு பார்ப்பாங்க. லிங்க் ஆச்சு அப்படின்னா உங்களை வந்துட்டு ஹையர் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா அவங்க யோசிப்பாங்க.
ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ரவுண்ட்ல நான் சொன்னது லக்கு. நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் நீங்கள் நிறைய டெக்ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம், அந்த டெக்ஸ்டாக்ஸ் வந்துட்டு அவங்க கம்பெனியோட ப்ராஜெக்ட்லையுமே ஒர்க் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த 2024 பேட்ச் எடுத்தாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு 2025 பேட்ச்னா நீங்கள் அந்த பிளேஸ்மெண்ட் நீங்கள் அப்ளை அட்டன் பண்ண போறீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி நான் ஃபேஸ் பண்ண இதெல்லாம் நீங்களும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் நீங்கள் படிக்க வேண்டிய ஸ்டடி மெட்டல் எல்லாமே ஒரு கிட்டப் போல் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருப்பேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி படிக்கலாம். ஸோ இந்த 5 ரவுண்டுமே நீங்கள் கிராக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் தாராளமாக எம்பரடி வரல பிளேஸ் ஆகலாம். இந்த கம்ப்ளீட் வீடியோமே ரொம்பவே ஈஸி பயாஸ்டாக தான் கொடுத்துருப்பேன். இப்போ அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி எனக்கு பெருசாக ஐடியா இல்லை, பட் சிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் ரவுண்டில் நான் இருந்த டைமில் ஏவிஎல் ட்ரீஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. பட் எம்பரடியர் பற்றி என்னோட பர்சனல் ஒப்பீனியன், இட்ஸ் நாட் ஈஸி கம்பெனி, ஈஸியாக கிராக் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கிராக் பண்ணலாம். எல்லா ரிசோர்ஸ் மெட்டீரியலுமே நான் சொன்ன மாதிரி ரெப்போல இருக்கும், நீங்கள் தாராளமாக ஃபோர்க் பண்ணியோ இல்லைனா ஷேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் அடுத்த ஒரு ஹவு டு கிராக் சீரிஸில் மீட் பண்ணலாம்.